மை நிறைந்த வரே மாய்கிழ்வோடன் தோழுதீடுவோ மாய்கே மை மாற்றே மை நிறைந்த வரே மாய்கிழ்வோடன் தோழுதீடுவோ பரிசுத்த தேவனாம் இயேசுவை அவர் சன்னிதானத்திலே வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னார். அவர்களுக்கு நம்மை போல ஒரு ரட்சிப்பு இல்லை, நம்மை போல ஒரு அபிஷேகம் இல்லை, நம்மை போல மகிமையை பற்றி உள்ள நம்பிக்கை இல்லை. அந்த காலத்தில் அவங்க என்ன பாடி வச்சாங்கன்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னிதானத்திலே வாருங்கள் என்று சொன்னார். நாம் இன்றைக்கு எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் தெரியுமா? அவருடைய புண்ணிய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கல்வாரி இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறார். இரத்தத்தினால் நம்மை அவர் மீட்டிருக்கிறார். தம்முடைய ஆவியினால் நம்மை கழிகூற பண்ணியிருக்கிறார். அவர் சமூகம் நம் மத்தியிலே இருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் வெறும் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் வந்து ஒரு ஆட்ட மாட்ட செலுத்தி ஒரு பலி செலுத்தி அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். இன்றைக்கு நமக்காக ஒரு நித்திய பலியாக நம்முடைய இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு நம்மை கழிகூற பண்ணியிருக்கிறார். நம்மை கழிகூற பண்ணியிருக்கிறார். அவர்களே ஒரு ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்க முடியுமானால், அவர்களை காட்டிலும் மேன்மையை பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கலாம். அந்த மகிமை உள்ள தேவனை, மாறாத தேவனை, அல்லேலூயா. ஒரு தூங்கின மூஞ்சோடு, அப்படியே ஒரு சோர்வோடு அல்ல, நல்ல மகிழ்ச்சியோடு, விடுதலையோடு கைகளை தட்டி நல்ல ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க பழகுங்கள், ஆராதிக்க பழகுங்கள். அலலூயா, அலலூயா. மாய்கே மை வாழ்ச்சே மை நிறைந்தவரே மகிழ்வோடன் தோழுவோ மாய்கே மை வாழ்ச்சே மை நிறைந்தவரே மாய்கே மாய்
அவர் கனத்துக்கு பார்த்தீர, அவர் மகிமைக்கு பார்த்தீர். Hallelujah, hallelujah, Yesuve, stotiram paadiye potteduve, rajaadi rajanai devaadi Yeah.
அன்பை தியானிக்கும் போது நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆராதனையினுடைய கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா? இயேசு கல்வாரியிலே காட்டின அன்பு மாத்திரம்தான். அந்த கல்வாரி மாத்திரம் இல்லாவிட்டால் இந்த ஆராதனை இல்லை. அந்த பாடு வேதனை இல்லாவிட்டால் இந்த ஆராதனை இல்லை. இந்த ஆராதனைக்கு அஸ்திபாரம் எங்கே இருக்கு என்று கேட்டால், என் தேவன் என் மேல் காட்டி அன்பிலே இருக்கிறார். என்னை மனப்பூர்வமாக அவர் நேசித்தார். நான் அவருக்கு எத்தனையோ துரோகம் செய்த போது, நான் அவரை விட்டு வழி விலகின போது, மாய உலகத்தை நம்பின பொழுது அவருடைய அன்பு மாறாத அன்பாயிருந்தது. அவர் தம்மிடத்திலே வைத்த அன்பை முடிவு பரியந்தம் அவர்களிலே அன்பு கூர்ந்தார். முடிவு பரியந்தம் தேவனுடைய அன்பு ஒரு மாசம் உள்ள அன்பு இல்லை, ஒரு வருஷம் உள்ள அன்பு இல்லை, நன்மை செய்தால் அன்பு கூறுகிற அன்பு அல்ல. நம்மேல் வைத்த அன்பு முடிவு பரியந்தம் உள்ள அன்பு, அது மாறி போகாத அன்பு. ஓ ஹல்லேலூயா! தாயின் அன்பு மாறும், புருஷனுடைய அன்பு மாறும், பெற்றோருடைய அன்பு மாறும், மனைவியினுடைய அன்பு மாறும். இந்த உலகத்திலே நான் உன்னை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற எல்லாருடைய அன்பும் மாறும். ஆனால் இந்த உலகத்திலே மாறாத ஒரே ஒரு அன்பு உண்டானால் என் இயேசுவின் அன்பு, என் இயேசுவின் அன்பு. அந்த அன்பை எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? என் உள்ளத்திலே தங்குகிற அன்பே, அந்த அன்பில் உள் தங்கிக் கொண்டிருக்கிறார் அவர். எனக்கு உம்முடைய அன்பை நினைக்கிறேன் ஆண்டவரே. அன்பே 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 ஆரோ ஏர் ஓரவே
அப்பாக எதை நாம் சொல்லலாம்? அந்த அன்பு மாறாத அன்பு, அந்த அன்பு பெரிய அன்பு. நாம் சத்துருக்களாக இருக்கும் போது, நாம் பாவிகளாக இருக்கும் போது, நாம் பலவீனராக இருக்கும் பொழுது, நாம் துரோகிகளாக இருக்கும் பொழுது, அவருடைய அன்பு நம்மை பிரசன்னமாய் நம்மை தம்பக்கமாய் இழுத்த அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, அந்த அன்பு ஒரு உறவு, அந்த அன்பு உறவு, அந்த அன்பினால் உறவு கொள்ள பண்ணினீரே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த அன்பினால் எங்களை நிறைத்தீரே அப்பா. ஓ, எத்தனை பேர் அந்த அன்பை உணர்கிறீர்கள், அந்த அன்பை எத்தனை பேர் அனுபவிக்கிறீர்கள். தேவன் எவ்வளவாய் என் நிலை அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் உறவதல வரதல வரதல வசத்தலார் உறவலாற்றலார் உயிரான உயிரான செலுத்த முடியும். ஆச்சரியமான கிருபை தயவாய் இறங்கி தம்முடைய நாமத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி அடியான் ஜெபிக்கிறேன். பலத்த கரம் ஒருமுறை கூட சம்பூர்ணமாய் இறங்கி தேவனே தம்முடைய நாமத்தை உயர்த்தட்டப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் நம்ம எல்லாரும். Thank you.